சார் ஃபோன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன மாமா விசேஷம்? சிஎம் ஆகிறியா? சிஎம் இல்ல, கட்சியோட தொண்டனா கூட உன்னால ஆக முடியாத. சடன் உனக்கு பயம் எங்கிருந்து வந்தான்னு யோசிக்கிறியா? அத செட் பண்ணதே நான் தாண்டா. உன் பணத்தை அடிச்சிட்ட, உன் பேர் அடிச்சிட்ட. நெக்ஸ்ட் நான் அடிக்க போற அடியில நீ ஜீரோடா. அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் சார். உங்க 30 வருஷ கனவு 3 நாள்ல கலச்சிட்டான். எந்த பொலிட்டிஷியனுக்கா இருந்தாலும் பணம் பதவி இது மட்டும்தான் பலம். அந்த சுஜாதாவோட பலத்தையே அழிச்சிட்டோம். நம்ம டார்கெட் இன்னும் ரீச் ஆகலடா. அவன் வாயிலிருந்து உண்மைய வர வைக்கணும், கிரிமினல் ப்ரூஃப் பண்ணணும். அது நடக்கணும்னா அந்த பாம்ப பிளாஸ்டையும் அதை எக்ஸிக்யூட் பண்ண 4 பேரையும் வெளியே எடுக்கணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சுஜாதாவை தவிர யாருக்கும் தெரியாது. எப்படி பிடிக்கிறது? மினிஸ்டர் சுஜாதா மேல பாம்பு தாக்குதல் நடத்திய 4 பேர் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்னு அவங்க திருப்பி சிட்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னு அடையாளம் தெரியாத ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இவங்க ஏன்டா வந்தாங்க தெரியல. அவங்க வந்தா நானும் மாட்டிக்க வேண்டா. என்னாச்சு சார்? எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்ன கொல்ல வந்தவங்க மொத்தம் 3 பேர் தான். அந்த டீம்ல 4வது ஒருத்தன் இருக்காங்கிற விஷயம் எனக்கும் அமித்துக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது, உனக்கு கூட. 4வது ஆளு மறைஞ்சிருப்பான். நான் சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு அங்க இருந்தது நானும் அமித்தும். அந்த எஸ்ஐ ராதாகிருஷ்ண அமித் செத்து போயிட்டான். என் ஆளுங்களையும் அந்த எஸ்ஐ தான் கொன்னான். நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லல. அப்படின்னா அவன் காதால கேட்டுட்டான். அவன் ஊருக்கு வந்திருக்க. அங்க கூட அவனை ஜோக்கர்னு சொன்னாங்களா? இல்லனே, அவன் நம்மள ஜோக்கரா மாத்தி விளையாடிட்டு இருக்கான். அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் மண்டியை வெடிச்சிடும் போல இருக்கு. சரியா காது கேட்காதவன் காதுல மிஷின் வச்சிருப்பா இல்லனா? ஆனா அவன் காதுக்கு அளவுக்கு மீறின சத்தம் கேக்குமா? அந்த சவுண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு காதுல இயர் கேப்ஸ் வச்சுப்பானா? அவ காதுல கேப்ஸ் வச்சிருந்தாலும் கிளியரா கேக்குமானா? ஆ அம்மா, ஆ அம்மா, ஆடு, ஆ ஆடு, ஈ இலை, ஈ இலை, இலை. ராதாகிருஷ்ணா, எதுக்கு சிரிக்கிற? பக்கத்துல 8th கிளாஸ் பொண்ணு ஜோக் அடிச்சா, அதனால சிரிப்பு வந்துருச்சு மேடம். அங்க பேசுறது உனக்கு இங்க எப்படி கேக்குது? மேல 10th ஸ்டாண்டர்ட் பசங்க பேசுறது கூட எனக்கு கேக்குது மேடம். டி, அந்த லெசன் எங்க இருக்குன்னு பாரு. டி, சீக்கிரம் பாரு. அப்படிப்பட்டவன் 10 கோடியில ஒருத்தன் பொறுப்பான்னு சொன்னாங்கண்ணா. அந்த ஒருத்தன் உங்களை டார்கெட் பண்ணிருக்கான். அவனை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் உங்க வீட்டுல இருந்து உங்க சீக்ரெட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா? அவன் எல்லாரோட பார்வைக்கும் என் பையன் கூட விளையாடி இருக்கான். ஆனா அவன் விளையாடினது ஏன் கூடடா? எங்கடா அவன்? அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சு, ஹஸ்பண்ட் பார்க்கணும் சொல்றாங்க. அவரு வரலையா? டியூட்டில இருக்காரா? அங்கிள், வாப்பா எங்க இருக்காரு? வாப்பாவை நான் பார்க்கணும். வாப்பா வந்துருவாரு, வாப்பா வந்துருவாரு. கேம்புக்கு போயிருக்காரு, வந்துருவாரு. என்னண்ணா? ஆமா சார், வந்துருவாரு சார். அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணா, உங்க பேச்சு பொய் சொன்னாலும்
உங்க கண்ணீர் எனக்கு உண்மையை சொல்லிடுச்சு. அவருக்கு என்னதான் ஆச்சு? அது நான் இப்ப இருக்கிற நிலைமையில அவர் எங்க இருந்தாலும் வந்துடுவாரு. வராம இருக்காருன்னா அவர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. பயப்படாதீங்கண்ணா, நான் வாழ்வேன். என் பொண்ணுக்காகவாவது நான் வாழ்வேன். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மாதிரி செய்யுமா? குட் மார்னிங் சார், ஐ அம் ரிப்போர்ட்டிங் சார், ஐ அம் ஆன் டியூட்டி சார். ஒரு எலிச்ச வாயம் கிடைச்சிட்டான்னு அவன் கூட நல்லா விளையாடுன சார். என்னமா நடிச்சடா, அவ்வளவு பெரிய நடிகனாடானே. உன் காதல கேப்ஸ வச்சுக்கிட்டு என் காதல காலிஃபிளவர் வச்சுட்ட. பாம் பிளாஸ்ட் பண்ண அந்த நாலு பேரோட ஃபேக் நியூஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வேலை பண்ண ஜாக்கிரதையாவும் இருந்திருக்க. அந்த நாலு பேரை போட்டு தள்ளிட்டேன். இப்போ என்கிட்ட எந்த ஒரு வீக்னஸும் இல்ல. லாரி டிரைவர் கிட்ட உன்னை தூக்கிடுன்னு சொன்ன, ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன். உன் லைஃப்ல நீ எமோஷனலா ஃபீல் பண்ற அத்தனை விஷயத்தையும் நான் பறிக்க போறேன்டா. ஃபர்ஸ்ட் உன்னோட உயிர, அதான் உன் யூனிஃபார்ம், அதை கழட்ட வைக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இந்த ரியாக்ஷன் தான் எனக்கு தேவை. இது உன்னோட சஸ்பென்ஷன் லெட்டர். அடுத்து உன்னோட ஃபேமிலிய, அதுக்கடுத்து உன்னோட லவ். ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நான் பறிக்க போறேன். நீ நிக்க கூட டைம் கொடுக்க மாட்டேன். நீ ஓடிக்கிட்டேதான் இருக்க போற. ராதா கிருஷ்ணான்னு